காட்சியில் தனியார் லோக்கல் சேனல்களை பார்த்து கொண்டிருப்போருக்கு நிச்சயம் இந்த முகம் பரிச்சயமாயிருக்கும். விறுவிறுப்பான திரைப்படங்களுக்கு மத்தியில் திடீரென வந்து அருள்வாக்கு சொல்லி கிச்சு கிச்சு மூட்டுபவர்களில் ஒருவர் தான் இந்த ஜெயந்தி அம்மாள். அவர் கொடுத்தத சண்டே போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா ரூபா ஏயா அதுதான் மனு கூட கலெக்டர் பார்த்தா கலெக்டர் சண்டை மண்டியால வரதில்ல, எப்பயாவது வராது மக்கள் குறைகளுக்காக. சேலம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமையன்று காலையில் மக்கள் குறைதீர் கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மக்கள் ஏராளமானோர் வந்து தங்கள் குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்து மனு அளித்த போது காவி உடையணிந்த பெண்மணி ஒருவர் தள்ளாடி நடை நடந்து வந்தது அங்கிருக்கும் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கருப்பு நிற மணிமாலையும் காவி உடையுடன் வந்த அந்த மூதாட்டி கலெக்டர் அலுவலக வாசலிலேயே அமர்ந்து திடீரென சாமியாட தொடங்கினார். மக்கள் கூடும் நேரத்தில் யார் இவர் என பதறியடித்த அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் சென்று கேட்டதை அடுத்து ஆரம்பமானது அட்டகாசம். ஓம் சக்தி நமச்சிவாய் அண்ணாமலைக்கு அரோகரம். எதற்காக இங்கு சாமி ஆடுகிறீர்கள் என அங்கிருப்போர் கேட்டதற்கு சும்மா பொழுது போகவில்லை என கூட பலருக்கும் தலை கிறுக்கிறது. மின்சார வாரிய அதிகாரிகள் லஞ்ச பணத்தை பிரித்துக் கொண்டதாகவும் இது தொடர்பாகத்தான் மனு கொடுக்க வந்திருப்பதாக அதிரடி காட்டியவரை போலீசார் எழுந்தரிக்க கூறினர். ஆனால் அருள்வாக்கு அம்மாவோ பொறுப்பா வயசாயிடுச்சுல என்றிட கலெக்டர் ஆபீஸிலேயே காமெடி ஷோவை அரங்கேற்றினார். அவ்வப்போது லோக்கல் சேனலில் லைவில் வந்து ஆசி வழங்கும் இவர் வீட்டில் பொழுது போகவில்லை என கலெக்டர் அலுவலகத்தில் போகிற போக்கில் ஒரு காட்டு காட்டியிருக்கிறார். எடுத்துட்டு போயிடும்.